தாராபுரத்தில் கண்டெய்னர் லாரியும் கரித்தொட்டி லாரியும் மோதிக்கொண்டதில் கரித்தொட்டி ஏற்றி வந்த லாரி தீப்பிடித்தெறிந்தது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த இரண்டு பேர் தீயில் சிக்கி உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நூர் முகமது. நூர் முகமது, இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது, விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. தாராபுரத்தை அடுத்த காங்கயம் அருகிலுள்ள ஊதியூர் என்ற இடத்தில் கடந்த 8ஆம் தேதி ஈரோட்டிலிருந்து இருசக்கர வாகனங்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று தாராபுரத்திற்கு வந்து கொண்டிருந்தது. அப்போது ஊதியூர் அருகே வரும்போது எதிரே வந்த கரித்தொட்டி, தேங்காய் தொட்டியிலிருந்து கறி சுடும் அந்த கட்டை கறிகளை ஏற்றி வரும் லாரி நேருக்கு நேர் மோதியதில் கண்டெய்னர் லாரி கைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து ஏற்பட்டவுடன் உடனடியாக தீ பற்றி கொண்டதில் கண்டெய்னர் லாரியில் இருந்த அதன் ஓட்டுநர் பிரபாகரன் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்துறாரு. அவருடன் வந்த கார்த்திக் என்பவரும் லூலு என்ற கிளீனரும் இந்த லாரியிலிருந்து குதிச்சு தப்பி ஓடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் முழுமையாக தீக்காயம் அடைஞ்சிடறாங்க. இந்த நிலையில் இரண்டு தீக்காயமடைந்த நபர்களும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை கொண்டு செல்லப்பட்டனர். கோவையில் கார்த்திக் என்ற உடன் வந்த லாரியிலிருந்த நபர் அவரும் பரிதாபமாக உயிரிழக்கிறாரு. லூலு என்ற நபர் மட்டும் சிகிச்சையில் இருந்துட்டு இருக்காரு. இந்த லாரி எப்படி தீப்பிடிச்சது, அதிலிருந்து எப்படி கீழே குதிச்சு ஒடியாந்தாங்க, இந்த தகவல்கள் தற்போது ஊதியூர் போலீஸார் வெளியிட்ட சிசிடிவி காட்சியில் பதிவாகி வெளியாகி உள்ளது. தகவல்களுக்கு நன்றி நூர் முகமது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.